அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு டேஸ்டியான இஞ்சி பச்சடி, அதாவது இஞ்சி துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. கேரளா கன்னியாகுமரி சரௌண்டிங்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். வாங்க, இந்த இஞ்சி பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இஞ்சி பச்சடி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இஞ்சி எடுத்துக்கோங்க. அதோட தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து கிராமில் பார்த்தீங்கன்னா 75 கிராம் இருக்கும். தோல் சீவின இஞ்சியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நிறைய நாள் கெடாமல் இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, காயவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1-2 நிமிஷத்துக்கு இஞ்சியை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சியை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். தேங்காய் துருவலோட அளவை இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம், இந்த அளவே போதுமானது. தேங்காய் துருவலை சேர்த்து 2 வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் சேர்க்குறேன். கொத்தமல்லி விதைகள் வந்து 3 ஸ்பூன் இருந்தால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். கொத்தமல்லி விதைகளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 4 மிளகாய் வெத்தல் சேர்க்குறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வெத்தல் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடயே டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு தான் சேர்க்குறேன். இது கூடயே நெக்ஸ்ட்டு 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம சேர்த்த தேங்காய்ப்பூ அப்புறம் கொத்தமல்லி விதைகள்லாம் நல்லா சிவந்து பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா 1-3 நிமிஷத்துக்கு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நிறைய நாள் வச்சு சாப்பிட முடியும், கெடாமல் இருக்கும். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக சிவந்து வந்துருச்சு. இது இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கொத்தமல்லி விதைகளை வந்து வறுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸை செஞ்சுக்கோங்க, ஊற வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு அந்த கஸ்டர்டை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சியை பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த விழுது கூட இந்த புளி தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் நிறைய நாள் கெடாமல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்க்குறேங்க. கடுகு வெடித்து உளுந்து நல்லா சிவந்து வரட்டும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே அந்த புளி தண்ணி கூட இஞ்சி விழுதியும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்க கரைசலை சேர்த்துடலாங்க. 1 கிளாஸ் புளி தண்ணி கூட அந்த இஞ்சி விழுதை சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணியோட அளவை இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிற அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்தா தான் இந்த துவையலோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வெல்லம் சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியம் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருங்க, இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும். பாருங்கள், இப்போ 1-5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து ட்ரை ஆகிருக்கு. இன்னமுமே நல்லா ட்ரை ஆகணுங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வதக்கிக்கோங்க. இதை கிளறி விட்டுகிட்டே இருந்தால் தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிற கடாய் வந்து அடிக்கனமான கடாயை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இதுக்கு கொஞ்சம் அதிக அளவு எண்ணெய் தாங்க தேவைப்படும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் அடிப்பிடிக்காமலும் இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும். இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா திருநெல்வேலி அல்வா மாதிரி நல்லா திரண்டு வரும். பாருங்கள், நல்லா ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு வந்துருச்சுங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபைனலாக நம்மளோட இஞ்சி பச்சடி, அதாவது இஞ்சி துவையல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நமக்கு ஏதாவது டைஜஷன் சாப்பிட்ட சாப்பாடு டைஜஷன் ஆகலைன்னா இதில் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டாவே போதுங்க. நல்லா ஆறவும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நாள் ஆனாலும் கெடாது. நீங்கள் வந்து எடுக்கிற ஸ்பூன் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாதமானாலும் கெடாதுங்க, அப்படியே இருக்கும். பட் அல்சர் பேஷண்ட் வந்து இஞ்சி துவையல் அதிக அளவு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.